हेलो वेलकम बैक टू मई चैनल मैली समेल मैली समेल इनकी रेसिपी से बंजर मीन वरुवल से रोम ईसिया टेस्टा रोम मसाल सेकल अदा फ्रेशा अपोदे अरे मसाला सेतरक ये वीटल एपी से अंदमर उड़ीचर इोल ट्रे पड़ी पांग वंजर मीन और को कल वचर सुतम कलवियाची अतान अल्व उप सेक मंज तूल कुछ अर स्पून सेतुक्रेगपिल कुछ सेतुक अत पाती कुद तर इर मिग का मिगे मूड़ वचर अरे ईसिया अब पेस्टा अरे सेतुक मिगा तूल सेकल अतल परियवंगय रेक सीयम सेतुंग அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கங்க இத ஒன்னு ரெண்டுமா அப்படியே கொரகொரன அரைச்சி இந்த மீனோட சேர்த்துக்க போறோம் இது அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பிசறிட்ட போறோம் இப்ப இந்த அளவுக்கு தான் இங்கலாம் மீன் கிடைக்கும் ரொம்ப பெரிய மீனும் இல்ல ரொம்ப சின்ன மீனும் இல்லங்க மீடியம் சைஸா இருந்துச்சு நல்லா எல்லாத்தையும் இப்ப பிசறிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட போறோம் அரை மணி நேரத்துக்கு மேலயே ஊறினா நல்லா இருக்கும்ங்க அதோட இந்த உப்பு உரப்பு ஃப்ரெஷா அரைச்ச அந்த மிளகாய் நம்ம மிளகாய் தூள்லாம் அரைச்சா கூட இப்படியே இருந்தாலும் ஒரு 15 டேஸ் ஆயிருக்கும் அதனால நான் உடனே அரைச்சு தான் சேர்த்திருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க அரை மணி நேரத்துக்கு மேலயே ஆயிடுச்சு இப்ப எண்ணெய் சூடானோனே ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இந்த மாதிரி எடுத்து வச்சு பர்க்க போறேன் மீடியம் फ्लेம்ல தான் வச்சிருக்கேன் அப்பதான் பொறுமையா வேகும் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசா கட் பண்ணியிருக்கேன் அதனால ரொம்ப ஹை फ्लेம்ல இருந்துச்சுனா கருகுனா போல போய்டும் ஊற்ற வெந்திருக்காது அதனால மீடியம் फ्लेம்ல தான் வச்சிருக்கேன் இந்த வஞ்சர மீன் தலையும் செங்கால மீன்னு சொல்வாங்க எங்க ஊர் சைடு இந்த சகப்பு மீன் அது தான் குழம்பு வச்சிருக்கேன் இப்ப ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்காங்க இந்த மீன் குழம்பு வீடியோ பாருங்க நம்ம சேனல்ல மீனும் கொதிச்சிடுச்சு நல்லா மீன் குழம்பு கொதிச்சிடுச்சு மீனும் வெந்திடுச்சுங்க இந்த மீன் வறுவலும் ஒரு சைடு வெந்திடுச்சு நல்ல வாசனை வருதுங்க நம்ம ஃப்ரெஷா அரைச்சதுனால பெரட்டி போட்டுக்குறோம் இப்ப मीडियम फ्लेम मरुपडियुम वेग वैक्किरेन ओर अंजु निमिषम कळिच्चु नल्ला वेंदिडुच्चु अदै वेर प्लेट्टुक्कु मात्तिट्टु बाक्कि इरुक्कर मीनैयुम सेर्त्तु वरुक्क पोरेन इप्प रोम्ब गमगमन्नु अंद करुवेप्पिल करुवुर वासनै अंद फ्रेशान मसाला वासनै एल्लाम रोम्ब नल्ला इरुक्कुदुंग इदु पोल सेर्त्तु अरैच्चि सेंजु पारुंग அடுத்து இருக்கிற மீனையும் இப்ப வறுத்து எடுத்துக்க போறேன் பெரிய பெரிய பீசா தான் கட் பண்ணி இருக்கேன் எடுத்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் அப்படிட்டு மீடியம் சைஸ் மீன் தான் இது ரொம்ப பெரிய மீனும் இல்ல ரொம்ப குட்டியாவும் இல்ல அவ்வளவுதாங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன் ரொம்ப கமகமன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சிருந்தா இது போல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் மைலி சமையலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू